அருளை வளர்க்க என்ன வழி என்று ஆசானவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். அன்பு என்று சொல்லப்பட்ட தாய் எனக்கு அன்பு உணர்ச்சி இருக்கு. அருள் இந்த குழந்தையை பெற்று எடுக்க வேண்டும். அந்த குழந்தையை வளர்ப்பது ஒரே ஒரு தாய், அதான் பொருள். அருள் என்னும் அன்பின் குலவி, பொருள் என்னும் செல்வ செவிலியால் உண்டு நான் வள்ளுவன். வள்ளுவன் யார் நினைக்கிறீர்? முற்று பெற்ற முனிவன் அல்லவா? பொருளாதாரத்தை நன்கு அறிந்தவன் அவன். பொருளாதாரத்தை நன்கு அறிந்து வந்த பொருளை அருளை வளர்க்க வேண்டும். உனக்கு வந்துள்ள பொருள் அருளை வளர்ப்பதுக்குத்தான். பேங்கில் இருப்பு வைப்பதற்கு அல்ல, நாங்கள் இருப்பு வைக்க மாட்டோம். என்னை பொறுத்தவரை சொல்றேன், நம்ம தொண்டர்களும் அப்படியே இருப்பார்கள். என்ன காரணம் தெரியும், வாழ்க்கையை பற்றி அவருக்கு தெரியும். புண்ணியவன்கள் அல்லவா? நான் முத முத காலையில் விழுந்து வணங்குவது, காலை வணங்குவதே தொண்டர்கள் திருவடி என்ன. புண்ணியவான்கள் ஆசான் ஞானபண்டிதன் அனுப்பப்பட்ட பிள்ளைகள். அவர் நீடு வாழ வேண்டும், அவர் திருவடியை வணங்கி ஆசி பெறுவேன். ஒரே சமயத்தில் விழுந்து வணங்குவேன். நபகுடி சித்தர்களே, முக்தர்களே, பக்தர்களே, எழுந்து முத மூன்று முறை விழுந்து வணங்குவோம். அது விழுந்து வணங்கிட்டு உலகத்து மக்கள் எல்லா மக்களுக்கும் மனித வர்க்கமாக தோன்றிய ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் அத்தனை திருவடியை வணங்குகிறேன். இல்லை எந்த மனமும் வந்து எங்களுக்கு உங்கள் ஆசி வேணும் கேட்டிருக்கேன். உலக மக்களை கேட்டிருக்கேன், மனுஷியமாக கேட்டிருக்கேன். அது ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, முஸ்லீமாக இருந்தாலும் கிறிஸ்துவாக இருந்தாலும் சரி, மனித வர்க்கம் யாராக இருந்தாலும் சரி, எனக்கு ஆசி உலக வேணும் என்று விழுந்து வணங்கியிருக்கிறேன். தினமும் அதே என் வேலை. முத ஆசான் முத தொண்டர்கள் திருவடி வணங்குவேன், பிறகு ஆசான் திருவடி வணங்குவேன், பிறகு உலக மக்களே, நீங்கள் எல்லாம் பக்தர்களே, சித்தர்களே, முத்தர்களே, பெரியோர்களே, சான்றோர்களே, நீங்கள் எனக்கு ஆசி வழங்க வேண்டும் என்று வனமாறி விழுந்து வணங்கியிருக்கிறேன், கேட்டிருக்கிறேன். உலக மக்கள் அத்தனை பேரும் திருவடி வணங்கி ஆசி பெற்றிருக்கிறேன். ஆக இப்படி எல்லாம் இப்படி எல்லாம் செய்து ஆக இதெல்லாம் எதுக்கு சொல்கிறோம்டா? அருள் பெறுவதற்கு ஒன்று, அருளை வளர்ப்பதற்கு பொருள் வேண்டும் என்று சொல்லியிருக்கிறேன். ஏ ஆசானை கேட்கிறேன், நிறைய வேண்டும், பொருள் வேண்டும். அன்ப தமிழ்வாணன், தியாக தமிழ்வாணன், வயசு 30 35 வயசு சின்ன திருமணம் செய்யலன்னு. ஏயா திருமணம் செய்யலண்ணா? நான் மட்டுமா திருமணம் செய்யாமல் இருக்க? தொண்டர்கள் வெகு பேர் திருமணம் செய்யலையா? ஏயா நீங்கள் மேற்குள்ள அரப்பணிக்கு தொண்டு செய்வேங்கள நாட்டுக்கு அர்ப்பணித்திருக்கனார். அவர் தம்பியெல்லாம் இந்த திருமணமே செய்யலை. அவர் 5-6 4 பேர் ரொம்ப சில பேர் செஞ்சுருக்காங்க. அவரும் அவர் சேர்ந்த ஒரு மலை சண்பர்கள் சில பேர் திருமணம் செஞ்சுருக்காங்க, செய்யாமல் இருக்காங்க. செய்யக்கூடாது நான் சொல்லலை, அது ஏமாற்று வேலை. திருமணம் செய்ய நான் சொல்லக்கூடாது, திருமணம் செய்து கொள். கடமை செமையாக சொல்லி சொல்லுவேன். எங்கே குடில் தொண்டராதாலும் சரி, திருமணம் செய்து கையா, எழுகின்ற காமத்தை மனைவி மூலம் தீர்த்துக்கொள். மனசில் வெறி இருந்தாக்க உனக்கு செயல்பட முடியாது. மனைவி துணை வேண்டும் உனக்கு, இல்லை என்றால் மன அலைச்சல் ஏற்படும், தவறு செய்ய வேண்டிய சூழ்நிலை வரும். திருமணம் செய்து கொண்டு சொல்லியிருக்கிறேன். சூழ்நிலை செய்யாமல் இருக்கணும், அது உன்னுடைய இஷ்டம். திருமணம் செஞ்சால் நான் துணை இருப்பேன், அதுக்கும் துணை இருப்பேன். இல்லை, இந்த ஜென்ம என் கடவுளால் கொடுக்கப்பட்ட இந்த இது தேகம், கடவுளால் கொடுக்கப்பட்ட இந்த தேகத்தை நான் காமத்துக்கு பயன்படுத்த மாட்டேன். இந்த நாட்டுக்கு அர்ப்பணம் செய்து ஜென்மத்தை கடைத்திட்டு உறுதியாக இருக்க, அதுக்கும் துணை இருப்போம். திருமணம் செய்ய அதுக்கும் துணை இருப்போம். ஆனால் அவனை கட்டாயப்படுத்த மாட்டேன், திருமணம் செய்யன்னு கட்டாயப்படுத்த மாட்டேன். செய்து கொள், முடியும், சாமர்த்தியம் இருக்கா வென்று பார். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.